அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வீஸ்டாச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வீவர்ஸ் கொள்ளுப்பருப்பை ஊற வைத்து அந்த நீரை அருந்தினால் உடலில் உள்ள கெட்ட நீர் வெளியேறிவிடும் அதேபோல் கொழுப்புத்தன்மை எனப்படும் மூளை சதையை குறைக்கும் சக்தியும் கொள்ளுப்பருப்புக்கு உண்டு மேலும் இதில் அதிகளவு மாவுச்சத்து உள்ளது கொள்ளுப்பருப்பை ஊற வைத்து சாப்பிடலாம் வருத்தும் சாப்பிடலாம் கொள்ளை நீரில் இட்டு கொதிக்க வைத்து அந்நீரை அருந்த ஜலதோஷம் குணமாகும் உடல் உறுப்புகளை பலப்படுத்தும் வயிற்று போக்கு வயிற்று பொறுமல் கண் நோய்கள் போன்றவற்றையும் கொள்ளு நீர் குணப்படுத்தும் வெள்ளை போக்கை கட்டுப்படுத்துவதுடன் மாதாந்திர ஒழுக்கை சரிப்படுத்தும் பிரசவ அழுக்கை வெளியேற்றும் கொள்ளும் அரிசியும் கலந்து செய்யப்பட்ட கஞ்சி பசியை தூண்டுவதுடன் தாதுவையும் பலப்படுத்தும் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் உரம் தரக்கூடியது கொள்ளுப்பருப்பு என்பதால் அதனை கடினமான பணிகளை செய்யும் குதிரைக்கும் முன்னோர்கள் அளித்தனர் குதிரைகள் பல மைல் தூரம் ஓடும் சக்தியை பெற்றுள்ளது அனைவரும் அறிந்ததே ஆனால் அந்த சக்தியின் ஒரு பகுதி உண்ணும் கொள்ளு பருப்பில் இருந்து கிடைக்கிறது என்பதை பலர் உணர்ந்திருக்க மாட்டார்கள் கொள்ளு உடலில் இருக்கும் கொழுப்பு ஊழச்சதையை குறைப்பதோடு உடலுக்கு அதிக வலுவை கொடுக்கக்கூடியது குழந்தைகளுக்கு சளி பிடித்து இருந்தால் கொள்ளு சூப்பு வைத்து கொடுத்து பாருங்கள் சளி காணாமல் போய்விடும் என்கிறார்கள் அப்படி ஒரு அருமையான மருத்துவ குணம் இந்த கொள்ளுக்கு உண்டு உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் அருந்தலாம் சாப்பாட்டில் அடிக்கடி கொள்ளு சேர்த்துக் கொள்வது உடல் எடையை குறைக்கும் அதைவிட ராத்திரி ஒரு கைப்பிடி கொள்ளு எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து காலையில் எழுந்தவுடன் முதலில் அதை சாப்பிட்டு இது நிச்சயம் எடையைக் குறைக்கும் என்கிறார்கள் கொள்ளை அரைத்து பொடி செய்து வைத்துக் கொண்டால் ரசம் வைக்கும்போது சிறிது பயன்படுத்தலாம் சிலருக்கு வாயுக்களின் சீற்றத்தால் எப்போதும் வயிறு மந்தமாகவே இருக்கும் அவர்கள் கொள்ளுவை அரிசியுடன் சேர்த்து கஞ்சியாகவோ கொள்ளுவை வறுத்து துவையலாகவோ அல்லது ரசம் செய்தோ சாப்பிட்டு வந்தால் நன்கு பசி உண்டாகும் கொள்ளு ரசம் உடலை வலுவாக்கும் மாத விளக்கை சீர்படுத்தும் கை கால் மூட்டு வலி இடுப்பு வலியை போக்கும் நரம்பு தளர்ச்சியை போக்கும் ஆண்மை சக்தியை பெருக்கும் இழைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு என்ற பழமொழிக்கேற்ப உடல் எடையை குறைப்பதில் அதிக சக்தி கொள்ளுவில் உள்ளது இதில் ஏராளமான நன்மைகள் நிறைந்துள்ளது இதனை ரசமாக வைத்து உண்பது மிகுந்த நன்மை என்று சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுகிறது மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ